ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கான நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு 7 வகையான நட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் அவைலபிளாக கிடைக்குதோ அந்த நட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குட்டி பவுலில் நான் பாதாம் எடுத்திருக்கேன். அதை லைட்டாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ். இந்த பாதாம் ஃப்ரை பண்ண மாதிரி ஒவ்வொரு நட்ஸையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நட்ஸ் பவுடருக்கு நான் வந்துட்டு பாதாம், வால்நட், கேஷோ, பிஸ்தா, ஃப்ளேக்ஸ் சீட்ஸ், பொட்டுக்கடலை, பீனட் இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு அளவளவாகவே போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப பேபிஸ்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளேக்ஸ் சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் லைட்டாக ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். சம்டைம்ஸ் அந்த ஸ்மெல் வந்து சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு ஓகேவாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா பாடியில் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ அவ்வளோ தான், எல்லா நட்ஸையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு நட்ஸ் பவுடர் பேபிஸ்களுக்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.